நித்யஸ்ரீ பேசுறேன். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, ஆல்ரெடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா முந்தா நேத்து போட்ட வீடியோக்கு எல்லாமே வந்து இருட்டு கம்மியா இருக்கு. சோ வந்து உங்களோட போர்டு எங்களுக்கு விசிபிள் ஆகல, நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. சோ சப்ஸ்கிரைபர்ஸ் முக்கியமா சொன்னாங்க. சோ அவங்களுக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா? எதுக்கு ஒரு LED லைட் ஒன்னு பர்சேஸ் பண்ணிருக்கோம், அப்புறம் ஒண்ணு ஒரு மைக் ஒன்னு வாங்கணும் நண்பர்களே. அந்த மைக் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பின் வந்து தெரியாம வாங்கிட்டேன். நான் தான் புக் பண்ணேன். என்னன்னா வந்து தெரியாம வந்து ஒரு மூணு பின் வாங்கிட்டு ஒரு ரெண்டு பின் வாங்கிட்டேன். அதனால என்ன பண்றதுன்னா, இந்த மைக் வந்து எனக்கு 315 ரூபீஸ் வேஸ்டா போச்சு. எனக்கு யூஸே இல்லை. நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு போட்ட வீடியோஸ் எல்லாம் என்ன பண்ணேன்னா, தனியா ரெக்கார்ட் பண்ணி ஆடாசிட்டி மூலியமா தான் பண்ணிட்டு இருந்தேன். சோ ஆனா இதுக்கான மைக்கோட யூஸ் எனக்கு என்ன போச்சு, சுத்தமா போச்சு நண்பர்களே. சோ வந்து இன்னும் நீங்க நம்ம வீடியோஸ் நிறைய தொடர்ந்து பார்த்து நல்லா நம்ம இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல விட சூப்பரா போயா மைக் வாங்கலாம் நம்ம. ஓகேங்களா? 2000 ரூபீஸ் போயா மைக் நம்ம வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ என்னால முடிஞ்ச என்னோட யூடியூப் ஸ்டுடியோ இல்லைங்க, வீட்லயே அதுதான் யூடியூப் ஸ்டுடியோ. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அப்படி வச்சுக்கோங்களேன். ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் நான், யூடியூப் ஸ்டுடியோனா வீட்டுல கொஞ்சம் ரூம்ல வந்து கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணி என்னால முடிஞ்சது உங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்றேன். சோ நம்ம என்ன பண்ண, வாங்கின லெசன் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கோடு ஒண்ணு போட்டுருந்தவங்க, அப்புறம் இங்க இருந்து எழுத்து இப்படி பண்ணவங்க, ஒண்ணு சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுதான். ஓகேங்களா? இன்னொரு போட்டா 1 2. ஓகேங்களா? ஈஸியா இருக்கும் இது உங்களுக்கு. ரா வந்து ஈஸியா இருக்கும். சோ இதான் ரா. சோ தமிழ்ல வந்து நமக்கு ரா இந்த மாதிரி வரும். இது தமிழ்ல இருந்து ரெண்டு ரா வரும். சோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், ஐயோ இந்த ரெண்டு ரா என்ன ரா போடுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். சோ அந்த கன்ஃபியூஷன் வந்து ஜாக்கி சுத்தமா கிடையாது. இது வந்து இறகான ரா, இந்த ஒரே ரா மட்டும்தான். ஓகேங்களா? சோ இங்க நம்ம எழுதிக்கலாமா? இங்க ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க எழுதிக்கலாம். இது வந்து ரா சீரிஸ். ஓகே, ரா முடிஞ்சிருச்சு. அது நாங்க ரீ ரீ எப்படி போடுறது அப்படின்னு கேட்கலாம். ரீ வந்து ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதா ரீ. ஈஸியால உங்களுக்கு ஒரு கோடு வந்து பிரஷ்க்கு மாதிரி நம்ம போட்டு பாத்தீங்க, ஈக்கு அதான் ரீக்கும் வரும். ஒரு கோடு ஒண்ணு அப்புறம் இப்படி ஒரு வரும். தமிழுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த ரீ போடுறது, ஜாப்பனீஸ்ல இந்த ரீக்கும் கன்ஃபியூஷனே கிடையாது. இந்த ஒரே ரீ மட்டும் தான் இறகானால, ஒரே ரீ மட்டும் தான். ஓகேங்களா? இன்னொரு போட்டுட்டா 1 2. சோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து என்ன பண்ண, நீங்க இங்க எழுதிக்கலாம். ஓகே, இதையும் முடிச்சிட்டோங்க. அதனங்க ராரி ரூ வரும். ரூ எப்படிங்க போடுறது அப்படி கேட்டா, ரூ ஒண்ணும் இல்ல, இதோ இப்படிதான் போடணும். இதா ரூ, இந்த ரூ. ஓகேங்களா? நமக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரூ வரும், இந்த ரூ வரும், அப்புறம் இந்த ரெண்டு ரூ வரும். இந்த ரெந்து ரூக்கு நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், எப்படி யாருன்னு எந்த ரூ போடுறது, இந்த ரூ போடுறதா, இந்த ரூ போடுறதா. சோ அது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ வந்து இதுக்கு அப்படிலாம் கிடையாது, இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அருண்க்கு இந்த ரூ யூஸ் பண்ணக்கூடாது. அருண்ன்றது என்னது, ஒரு வந்து ஒரு ஃபாரின் வேர்டு, ஒரு ஃபாரின் வேர்டு. சோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், கத்தக்கானால எழுதணும். அந்த கத்தக்கானால எழுதுறது நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இந்த ரூ ரூ என்ன பண்ணிக்கலாம், ஓகே. இந்த ரூ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்ட்ரோக் ஆர்டர் தவறாம எழுதணும். இங்க ஒரு வாட்டி எழுதுறேன். அதுக்கப்புறம் சோ அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், இப்படி இருக்கிறது செகண்ட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இந்த கோடு. ஓகேங்களா? ஓகே, இதுவும் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். புரியலன்னா கொஞ்சம் ஸ்பீடா நடத்துறேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா உன்னிச்சு கவனிங்க. ராரி ரூ ரே, அது எப்படி ரூ ரூ எப்படி போடணும்னா, இந்த ரூ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ரூ பாத்துக்கோங்க, இந்த ரூ அப்படியே என்ன பண்றீங்க, இங்க போடுங்க. போட்டீங்களா? இப்ப அங்க ரூ எப்படி வரும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, இந்த சிம்பிளா இருக்குல்ல, இது எப்படி எடுத்துருங்க, இதுதாங்க ரோ. இந்த முட்டை வருதுல சுளிக்கிறது, அந்த சுளிக்கிறது அங்க வராது, வெறும் ரோல அப்படிதான் வரும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா இல்ல, இன்னொரு வட்டி போட்டுடலாமா? ஸ்ட்ரோக் அடுத்த வராம போட்டுடலாம். ஓகே, நல்லா தெரியுதா? ஓகே, ராரி ரூரே ரோ முடிச்சிட்டோம். அது என்னங்க, நீங்க கடைசியில சொன்னீங்க வா ஓ என் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க.
சோ வா வந்து ஒண்ணுமே இல்லங்க எப்படி போடணும்னா இந்த ஒரு கோடு ஒன்னு போட்டுட்டு இதாங்க இழுத்து போடணும் இந்த ரே பாத்தீங்க இல்லையா அந்த ரே அப்படியே தான் அந்த வாளை வரும் ஏனா ரேனா இப்படி இழுத்து போடணும் ஆனா வாணா இப்படி போடணும் ஓகேங்களா அது ஒண்ணுமே சிம்பிள் தான் ஒரு கோடு ஒன்னு போட்டுட்டு அதை இப்படி இழுத்து இப்படி போடணும் இந்த ராளை இது வாளை சாரி வாளை இப்படி போடணும் ஓகேங்களா சோ இத நான் எடுத்தா நீங்க என்ன பண்ணுங்க பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் என்ன பண்ணுங்க உங்களுக்கு புரியும் தெளிவா ஓ இந்த எழுத்து இப்படி வருமா ஓகே அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா ஃப்ளூயன்சியா ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம் இதான் பேசிக் எழுத்துக இந்த எழுத்து எல்லாம் தெரிஞ்சா தான் நீங்க பண்ண முடியும் பெரிய லெவலுக்கு எல்லாம் போக முடியும் சரிங்களா இது பேசிக் சோ வா போட்டாச்சு அது என்னங்க ஓ ஓனா என்னதுங்க நீங்க சொல்லி கேக்கலாம் ஓ ஒண்ணுமே இல்லங்க அந்த ஓ பாத்தீங்க பாத்தீங்களா ஆ இ உ ஏ ஓ அது பாத்தீங்க பாத்தீங்களா சோ அந்த ஓ என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க இதான் அந்த ஓ ஓகேங்களா ஆனா இப்போ நான் போட போற ஓ என்ன அப்படினா வந்து W O இதுதான் நான் போட போறது W O அந்த ஓ எப்படி போடலாம் அப்படினா ஒண்ணு இல்ல ஒரு கோடு ஒன்னு போட்டு இதான் அந்த ஓ ஓகேங்களா இது வா இது ஓ இதான் W O இந்த ஓ ஓகேங்களா இதான் அந்த ஓ ஓகேயா சோ ஒண்ணு இல்ல ஒரு கோடு மாதிரி போட்டு இப்படி இழுத்து இப்படி விடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் செகண்ட் ஸ்ட்ரோக் தேர்ட் ஸ்ட்ரோக் ஓகேங்களா ஸ்ட்ரோக் ஆர்டர் பிரகாரம் நீங்க போடணும் நான் சொல்றேன் ஓகேயா சரி ஓகே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த வாவை கோவை நிலிக்கலாம் ஓகே கோவி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்புறம் என்னதுங்க வா ஓ என் இருக்குல சோ அந்த எண்ணெய் எப்படி போடுறது அப்படினா ஒண்ணுமேல அந்த எண்ணெய் வந்து என்னன்னா ஒண்ணுமே பாருங்க இது என்னது இங்கிலீஷ்ல எச் னு சொல்றோம் சோ அதே மாதிரி தான் அந்த ஜப்பனீஸ்ல எண்ணெய் அப்படினா இதான் எண்ணெய் ஈஸியா உங்களுக்கு இது எச் இதுதான் எண்ணெய் ஓகேங்களா இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ன வந்து இது வந்து எச் என்ன பண்றோம் நம்ம இப்படி எடுத்து இப்படி போடுறோம் ஆனா எண்ணெய்க்கு இப்படி இழுத்து கொஞ்சம் சுருக்கி இப்படி இழுத்து போடலாம் இந்த எச்சுக்கெல்லாம் இப்படி இழுக்க மாட்டோம் ஆனா எண்ணெய்க்கு இப்படி இழுக்கும் இதுதான் எண்ணெய் சோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இந்த எண்ணெய் நான் என்ன படிக்கிறேன் அதிகம் என்ன படிக்கிற ஸ்ட்ரோக் தவிர என்ன எப்படி சொல்லி தந்துடுறேன் உங்களுக்கு ஈஸியா இல்லை உங்களுக்கு ஓகே நம்ம என்ன பண்ணிட்டோம் வா ஓ என் முடிச்சிட்டோம் ராரி ரூ ரே ரோ முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டபுள் கான்சனன்ஸ் வந்து பார்க்க போறோம் சரி அது பார்க்கலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டபுள் கான்சனன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம் டபுள் கான்சனன்ஸ்னா என்னங்க அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா ஐ யூ ஏ ஓ க கி கு கே கோ சா ஷி சு சே சோ அப் டு என் வரைக்கும் பார்த்தோம் பாத்தீங்களா இப்ப சோ அது எல்லாமே கான்சனன்ஸ் இது என்னன்னா டபுள் கான்சனன்ஸ் இது எழுதிக்கிறேன் டபுள் கான்சனன்ஸ் னு சொல்லிட்டேன் ஓகே இது தான் டபுள் கான்சனன்ஸ் ஓகேங்களா சோ டபுள் கான்சனன்ஸ் தான் ஒண்ணுமே இல்லங்க இது என்னது காக்கி கூ கே கோ அப்ப பாத்தோம் கான்சனன்ஸ்ல அண்ட் டபுள் கான்சனன்ஸ்னா ரெண்டே ரெண்டு கோடுங்க 1 2 1 2 1 2 1 2 இதாங்க டபுள் கான்சனன்ஸ் ஆனா வார்த்தைகள் மாறும் அதாவது எப்படினா காக்கி கூ கே கோ அப்படி சொல்றீங்க பாத்தீங்களா ஆனா இது வந்து காகி கூ கே கோ சொல்லணும் அது கே சவுண்ட் போட்டா இதுக்கு ஜே இது ஜி சவுண்ட் போடுங்க ஓகேங்களா காகி கூ கே கோ காகி கூ கே கோ காக்கி கூ கே கோ காகி கூ கே கோ டபுள் கான்சனன்ஸ் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் அங்க என்ன பார்த்தோம் சா ஷி சு சே சோ அப்படி பார்த்தோம் பாத்தீங்களா ஆனா இங்க என்னன்னா ஜா ஜி ஜூ ஜே ஜோ ஓகேங்களா நான் இங்க எழுதுற பாருங்க இது வந்து டிஃபரன்ஸ் ஆகும் இங்க இது இசட் ஏ இது என்னது இசட் ஏ இது என்னது ஜே ஐ இது இசட் யூ இது இசட் ஏ இது இசட் ஓ ஓகேங்களா இசட் இ இசட் ஓ ஜா ஜி ஜு ஜே ஜோ ஓகேங்களா ஜா ஜி ஜு ஜே ஜோ கா கி கு கே கோ ஜா ஜி ஜு ஜே ஜோ அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ என்னது தா இது என்னன்னா தா ஜி சு தே தோ நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா இது என்னன்னா தா அது தா அப்படின்னா இது தா டிஏ கொஞ்சம் வார்த்தைகளை கனப்படுத்தி சொல்லணுங்க டபுள் கான்சனன்ஸ் அப்படின்னா வந்து வார்த்தைகளை கனப்படுத்தி சொல்லணும் இது வந்து த டிஏ த ஓகேங்களா த இது வந்து என்னது சி அங்கே பார்த்தோம் இங்கே என்னன்னா ஜி இங்கேயும் இசட் ஐ தாங்க வரும் இங்கேயும் இசட் ஐ தான் வரும் ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற மக்கப் பண்ணி தான் ஆகணும் இங்கேயும் இசட் ஐ அப்படி தான் வரும் இங்கேயும் இசட் ஐ அப்படி தான் வரும் ஓகேங்களா இது ஜ அப்படின்னா இது த இது ஜி இதுவும் ஜி ஓகேங்களா இது ஜி இதுவும் ஜி ஓகே இந்த ஜியை எங்கெங்க எந்தெந்த டைம்ல யூஸ் பண்ணோம் அது வந்து உங்களுக்கு மேற்கொண்ட வீடியோஸ் தான் நான் வந்து சொல்றேன் ஸோ இது வந்து பாருங்க தாஜி இது என்னங்க இது சூந்தர படிச்சு இது எப்படிங்க பட் படிக்கிறதா இது வந்து ஜூ அப்படின்னா ஜூ அப்படின்னு படிக்கிறோம் ஓகேங்களா ஜூ இசட் யூ ஜூ இது பாத்தீங்களா இந்த ஜூவும் இந்த ஜூ ஒரே மாதிரி பாத்தீங்களா இந்த இசட் யூ இதுவும் இசட் யூ இங்க ஜே ஆயும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஜி ஜி இசட் யூ ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை நீங்க படிக்கிற மக்கப் பண்ணி நல்லா படிச்சுதான் ஓகேங்களா ஓகே இசட் யூ நம்ம படிக்கிறோம் ஃபினிஷ் பண்ணிட்டோம்
ஓகே டாஜி ஜூ முடிச்சிடுங்க இதே படிச்சோம் தே அப்படி படிச்சோம் இங்க வந்தா தே தே இந்த டி சவுண்ட் வந்தா டி சவுண்ட் மாத்திக்கோங்க இங்க தே தே டி தே ஓகேங்களா டாஜி ஜூ தே டோ டோ ஓகேங்களா அங்க தோ வந்தா என்ன வரும் டி சவுண்ட் சேஞ்ச் டு டி சவுண்ட் சோ டோ ஓகே இதாங்க டோ ஒண்ணுமே எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க டபுள் கான்சனன்ஸ்னா ஒண்ணுமே இல்லங்க டபுள் கோட் டபுள் கோட் டபுள் கோட் டபுள் கோட் டபுள் கோட் எல்லாத்துக்கும் டபுள் கோட் தான் போட்டுக்கோங்க பாருங்க எல்லாத்துக்கும் டபுள் கோட் தான் போட்டுக்கோங்க ஓகேங்களா சோ வந்து ஒண்ணு பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்றோம் இதுவரைக்கும் முடிச்சிட்டோம் மீதி நம்ம பார்க்கணும் பாத்தீங்களா நா அப்புறம் வந்து மா ஹா அதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன் சோ என்னோட வீடியோஸ்க்காக நீங்க காத்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா சோ வந்து இன்னைக்கு வீடியோஸ் நம்ம வந்து முடிச்சிட்டோம் சோ நாளைக்கான வீடியோஸ்ல வந்து எப்படி இன்னொரு சில வாட்ஸ்அப் டபுள் கான்சனன்ஸ்ல இருக்குன்னு சொல்றேன் சோ அது வரைக்கும் பை